Hi NEET Aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்க. எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, விஸ் யூ ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல்ல அடுத்த பகுதியான பெருங்குடல் பகுதி. நம்ம நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிறுகுடல் பகுதி பத்தி பார்த்தோமா? சரி, இப்ப பெருங்குடல் பகுதி பத்தி பார்க்க போறோம். இந்த பெருங்குடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா, பிதுக்க பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பிதுக்க பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கம் பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெருங்குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலன் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மலக்குடலை ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்த பிதுக்க பகுதி சீக்கம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகுடல் பகுதி நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு இல்லைங்களா, சரிங்களா? நம்ம சிறுகுடல் பகுதியே இப்படி தான் வரைஞ்சிருப்போம். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குடல் இணையக்கூடிய பகுதி, சரிங்களா? இந்த மாதிரி தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருங்குடல் சிறுகுடலோட இணையக்கூடிய இந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பிதுக்க பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீக்கம் அப்படிங்கக்கூடியதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் போன்ற அமைப்பு இருக்கும். இதுக்கு பேர் குடல் வால் அப்படின்னு பேர். இங்கிலீஷில் வெர்மி ஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வயிறு வலிக்குது அப்படிம்பாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் இருக்கா, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சரி, அப்போ என்னென்னா, இந்த குடல் வால் நீக்கம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த குடல் வால் இது எதுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்ன காலத்தில் மூதாதையராக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அதிகமான தாவர உண்ணிகளாக தான் நம்ம இருந்தோம். இலைத்தலைகளையிலாம் சாப்பிடக்கூடிய ஆட்களாக தான் இருந்தோம், சரிங்களா? இப்போ இந்த குடல் வாலில் செல்லுலோசை செரிக்கக்கூடிய, செல்லுலோஸ் அப்படிங்கிறது என்னது, தாவர பகுதி. செல்லுலோஸ் அப்படிங்கக்கூடியது, இதில் செல்லுலேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் இருந்தது. செல்லுலேஸ், சரிங்களா? செல்லுலோஸை செரிக்கக்கூடிய செல்லுலேஸ் அப்படிங்கக்கூடிய நொதியை சேகரித்து வச்சுது. இன்றைக்கும் கால்நடைகள் ஆடு மாடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாமே இந்த சீக்கம் பகுதி அப்படிங்கிறது மிக பெருசாக தான் இருக்குது அப்படின்றாங்க. எதுக்காக, தாவர உண்ணிகளாக இருக்கிறதுனால அது இலைத்தலைகளில் இருக்கக்கூடிய செல்லுலோஸை செரிக்கிறதுக்காக செல்லுலேஸ் அப்படிங்கக்கூடிய நொதியை வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ என்ன ஆகிடுச்சு, வறுத்து பொறிச்சு, சரிங்களா, சாப்பிட ஆரம்பிச்சிடும், நல்ல வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த குடல் வாலில் இருக்கக்கூடிய செல்லுலேஸ் அப்படிங்கக்கூடிய நொதி நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அது இது இல்லை. இது செரிமானத்துக்கு உதவக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இந்த சீக்கம் பகுதியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெருங்குடல் கோலன் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோலன் பகுதி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்த கோலன் பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மூன்று பகுதிகளாக இருக்குது. என்னென்னது, இது ஏறுகுடல் அப்படின்னு சொல்லுவோம், இதை கிடைமட்ட குடல் அப்படின்னு சொல்லுவோம், இதை இறங்கு குடல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், சிறுகுடலுக்கு மேற்பகுதியில் சுற்றி இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோலன் பெருங்குடல் அப்படின்னு சொல்கிறோம். அதோட கடைசி பகுதியில் சிக்மாய்டு, எஸ் வடிவ சிக்மாய்டு பகுதி, மொத்தம் நான்கு பகுதிகள் இருக்கு. இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏறுகுடல் அப்படின்னு சொல்லுவோம், இது கிடைமட்ட குடல் அப்படின்னு சொல்லுவோம், இதை இறங்கு குடல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிக்மாய்டு பிரிவு. இங்கே நிறைய தசை அடுக்குகள்லாம் இருக்குது, சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தசை பகுதிகள்லாம் இருக்க, அதனால அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஹஸ்ட்ரா அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, பெருங்குடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெருங்குடலோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு செரித்தல் பகுதிகள் முழுவதுமே சிறுகுடலில் முடிஞ்சு போயிடுது. ரீஅப்சார்ப்ஷன் மட்டும்தான் எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த பெருங்குடல் பகுதியில் நடக்கும். என்னென்னலாம்னா, அதிகப்படியான நீர், தாது உப்புக்கள், நம்ம சாப்பிடக்கூடிய அதிகப்படியான
மருந்து பொருட்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இது மட்டும்தான் எங்கே உறிஞ்சப்படும் அப்படின்னா இந்த பெருங்குடலில் உறிஞ்சப்படும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்குடல், ரெக்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மலக்குடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தசை அடுக்கு சுருக்கு தசைகள்னால ஆனது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகணும், நம்மளோட திடக்கழிவுகள் செரிமானத்தில் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படுது, சரிங்களா. அங்கே இரண்டு சுருக்கு தசைகளால் ஆன பகுதி இருக்கு. இதில் செங்குத்து மடிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் தமனி, சிறை இதெல்லாமே அதிகமாக இருக்கு, சரிங்களா. இந்த தசை அடுக்குகள், இந்த செங்குத்து மடிப்புகள் கீழே மலக்குடல் வழியாக பிதுங்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹெமராய்டு இல்லைன்னா மூலம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து ஏறினதுனால மூளை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய தசைப்பகுதி மலத்துளை வழியாக வெளியேறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெமராய்டு அல்லது மூலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மலக்குடல் எங்கே திறக்கும் அப்படின்னா மலத்துளையில். மலக்குடலில் என்ன பண்ணும் அப்படின்னா திடக்கழிவுகள் சேகரிக்கப்பட்டு மீண்டும் வெளியீடு மலத்துளை வழியாக வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. இப்போ பாருங்கள், பெருங்குடலில் மொத்தம் மூணு பகுதி இருக்குது. என்னென்னது, பிதுக்கப்பகுதி ஒன்று, பெருங்குடல் ஒன்று, மலக்குடல் ஒன்று. பிதுக்கப்பகுதி அப்படிங்கிறது சீக்கம், பெருங்குடல் அப்படிங்கிறது கோலன், மலக்குடல் அப்படிங்கிறது ரெக்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சீக்கம் பகுதி அப்படிங்கிறது சிறுகுடலும் பெருங்குடலும் இணையக்கூடிய பகுதியே தான் நம்ம பிதுக்கப்பகுதி, சீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யார் இருக்கா அப்படின்னா குடல்வால் இருக்காங்க. இந்த குடல்வாலில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நம்மளோட உணவை செரிக்க வைக்கிறதுக்காக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நொதிக்கு பேர் செலுலேஸ் அப்படிங்கக்கூடியது. பெருங்குடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறுகுடல், கிடைமட்ட குடல், இறங்கு குடல், சிக்மாய்டு அப்படின்னு நாலு பகுதிகள் இருக்கு. இந்த சிக்மாய்டில் இருக்கக்கூடிய தசை அடுக்குகளை என்னன்னு சொல்கிறோன்னா ஹஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மலக்குடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு அடுக்கு சுருக்கு தசையால் ஆனதாக இருக்கும். இங்கே செங்குத்து மடிப்புகள் நிறைய இருக்கு. இங்கே தமனி, சிறை எல்லாமே நிறைய இருக்கு. இந்த மலக்குடல்ல இருந்து மலத்துளை வழியாக வெளியில் வரக்கூடிய அந்த தசை பகுதியை தான் ஹெமராய்டு அல்லது மூலம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. நம்ம இன்னும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவு குழல்ல இருக்கக்கூடிய தசை அடுக்குகள், சரிங்களா. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சரி, அடுத்தது நம்ம உணவு குழல்ல இருக்கக்கூடிய அடுக்குகள் என்னென்ன அடுக்குகள் இருக்கோ அது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்னலாம் அதில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உணவு பாதையின் திசுவியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு எங்கேருந்து நம்மளோட வாய்ப்பகுதி இருக்குது. வாய்ப்பகுதியில் இருந்து தொண்டைக்குழி, தொண்டைக்குழியிலிருந்து நம்மளுக்கு உணவு குழல் வருது. உணவு குழலுக்கு அப்புறம் யார் இருக்கா, இறைப்பை இருக்காங்க. இந்த இறைப்பையில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுகுடல் இருக்கும். சிறுகுடலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னப்பா இருக்கும், பெருங்குடல், சரிங்களா. பெருங்குடல் பகுதி இருக்கும், பெருங்குடல் பகுதி, அதுக்கப்புறம் இதெல்லாம். இப்போ இந்த அடுக்குகளில் நம்மளுக்கு இந்த நான்கு விதமான செல் அடுக்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த உணவு குழல்ல இருந்து, சரிங்களா, மலக்குடல் வரைக்கும் மொத்தம் நாலு லேயர், நாலு அடுக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செரோசா, இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெளி அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தசை அடுக்கு. இந்த தசை அடுக்கில் தான் உள்வட்ட தசைகளும் வெளி நீள்வா தசைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோளை கீழ்படலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோளை படலம் அப்படின்னு சொல்லியிருப்போம், சரிங்களா. இப்போ இந்த நான்கு பகுதிகளும் தான் எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு உணவு குழல்ல இருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம குறுக்குவெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அதை எடுத்து எல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு தசைகளும் அடுத்தடுத்த லேயராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ இந்த இதில் இந்த உணவு குழல் இருக்குல்லப்பா, இந்த உணவு குழலில் யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரோஸா இருக்க மாட்டாங்க. எங்கே உணவு குழல்ல செரோஸா இருக்க மாட்டாங்க. எங்கே நேராக போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை எடுக்கக்கு போயிடும். கோளை கீழ்படலம், அடுத்து கோளை படலம் அப்படின்னு சொல்லிடுவோம், சரிங்களா. அதுக்கப்புறம் தான் உள்குடல் பகுதி அப்படின்லாம் சொல்லுவோம், சரிங்களா. இப்போ இந்த செரோஸா பகுதியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு திசுக்கள் அதிகமாக இருக்குது, மெல்லிய தட்டை எபித்தீலிய தசைகள் இருக்கு, சரிங்களா. அடுத்தது
அடுத்த தசை எடுக்க தசையில வட்ட தசைகளும் நீள்வாக்கு தசைகளும் வெளியில பாத்தீங்க அப்படின்னா நீள்வாக்கு தசைகள் இருக்கு, உள் தசையில பாத்தீங்கன்னா உள்வட்ட தசைகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இப்ப இந்த நீள்வாக்கு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு வலைப்பின்னல் இருக்கும் சரிங்களா, நம்மளுக்கு தேவைப்படுற நரம்பு வலைப்பின்னல்கள் இருக்கும். இணைப்பறிவு மண்டலம், இந்த இணைப்பறிவு மண்டலத்துல இருந்துதான் நம்மளுக்கு அலை இயக்கங்கள் தொடங்குது அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. உணவு குழல்ல பாத்தீங்க அப்படின்னா உணவு உள்ள இறைப்பை வர்றதுக்கும் அலை இயக்கம் பயன்படுது, மலக்குடல்ல இருந்து மலம் வெளியில வர்றதுக்கும் யார் தான் பயன்படுறா, இந்த அலை இயக்கம் தான். அதுக்கெல்லாம் யார் பயன்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தசை அடுக்குகள் தான் பயன்படுறாங்க. அடுத்தது கோளை கீழ்படலம் அப்படிங்கிறதுல தளர்வான இணைப்பு திசு இருக்கு. அதுக்கப்புறம் நரம்புகள், இரத்த நாளங்கள், நிணநீர் நாளம் இதெல்லாமே இருக்கு. இப்போ இந்த இதில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குடல் சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடிய சிறு குடல்ல இருந்து சில நீர் நம்மளுக்கு சுரக்கப்படுகிறது, அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய பரிவு நரம்புகள் எல்லாமே இதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது கோளை படலம், இந்த கோளை படலத்தோட என்னன்னு சொல்லுவோம்னா உச்சுவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோளை படலத்தோட உச்சுவரில் இருந்து நம்மளுக்கு கோளை பொருள் சுரந்து நம்மளோட சாப்பாடெல்லாம் என்ன பண்ணிக்குது, உள்ள உறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து என்ன மேடம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசை அடுக்குகளோட வரிசை கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவு பாதையோட திசுவியலில் இருக்கக்கூடிய தசைகளின் அடுக்குகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செரோசா, ரெண்டாவது தசை அடுக்கு அப்படின்னு சொல்கிறது, மூணாவது கோளை கீழ்படலம், நாலாவது கோளைப்படலம். இதில் வெளியிலேருந்து உள்ளே கேட்குறாங்களா இல்லை உள்ளேருந்து வெளியில் கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். உள்ளேருந்து வெளியில் கேட்டாங்க அப்படின்னா கோளைப்படலம், கோளை கீழ்படலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தசை அடுக்கு, செரோசா. வெளியிலேருந்து உள்ளே கேட்டாங்கன்னா செரோசா, தசை அடுக்கு, கோளை கீழ்படலம், கோளைப்படலம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த அடுக்குகள் கொடுத்து என்னென்ன பகுதிகள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துகள்லையோ இல்லை சரியாக தவறாலேயோ கேட்பாங்க சரிங்களா. அதனால் இதை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.